இந்த அருமையான டைரஸ் இந்த பிசினஸ் எனக்கு ஒரு 2 மாசம் 15 நாள் முதல்ல எனக்கு கிடைச்சது. இந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த பிசினஸ் பத்தி என்னுடைய நண்பர் ஒன்றத்திட்ட எனக்கு சொல்லும் பொழுதே நான் தீர்மானிச்சிட்டேன்னு வந்து இதுல நான் ஜாயின் பண்றதா தீர்மானிச்சிட்டேன். என்ன காரணம் சொன்னா நான் கொஞ்சம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செஞ்சிருக்கேன், கொஞ்சம் அனுபவம் இருக்குது. அனுபவம் இருக்கிறதுனால வந்து இவ்வளவு நாள் நான் செஞ்சதை விட இது ஒரு வித்தியாசமான சிஸ்டம், ரைட்? உலகத்திலே முதல் முறையான ஒரு சிஸ்டம் தான் இந்த ரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்றது. இதுக்கு இந்த கம்பெனியும் வந்து பேட்டன் எடுத்திருக்காங்க. அருமையான ஒரு திட்டம், ரைட்? உள்ளுக்குள்ளே வந்தா எல்லாருமே பயன்பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிஸ்டத்தினால, இந்த சிஸ்டத்தை நான் பார்த்ததுனால, அதாவது உங்களுக்கு தெரியும் சில நெட்வொர்க் செஞ்சவங்க தெரியும், அதுல நாங்க பைனரி செஞ்சிருக்கோம், லெவல் பிளான் செஞ்சிருக்கோம், லெஃப்ட் ரைட்டு போட்டிருக்கோம், அது லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது, கிராஸ் லைன்னு சொல்றோம். ஆனா இந்த பிசினஸ் பொறுத்த அளவுல எங்களுக்கு மேல இருந்து உதவி கிடைக்குது, லெஃப்ட்ல இருந்து கிடைக்குது, ரைட்ல இருந்து கிடைக்குது. அதனால பெரிய ஒரு வாய்ப்பு வர எல்லாருக்குமே வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. அப்ப எனக்கு கிடைச்சி ஒரு குறிப்பிட்ட ஒரு நான் நினைக்கிறேன், எனக்கு லாக்டவுன் லாஸ்ட் டைம் லாக்டவுன்ல தான் இந்த பிசினஸ் எனக்கு கிடைச்சிது. கிடைக்கும்போது அந்த லாக்டவுன்லயே நான் ஃபோர்த் ரிங் வந்துட்டேன். இப்ப நான் வந்து ஃபிஃப்த் ரிங்ல இருக்கிறேன், 5வது ரிங்ல இருக்கிறேன். பெரிய டீம் ஒன்று இருக்கிறாங்க எனக்கு இல்ல, எல்லாரும் பெரிய பெற்றிருக்காங்க. நான் வந்து 2வது ரிங்லையும் 30 தொடரும், 4வது ரிங் முடிச்சு 5வது ரிங்லையும் 100 தொடர்ஸும் எடுத்து எடுத்திருக்கிறேன். உண்மையில ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்னன்னு சொன்னா, இப்ப இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியும், ரைட்? எவ்வளவு பெரிய தொழில் வாய்ப்பு இல்ல, தொழில் இருந்தாலும் வந்து சம்பளம் இல்ல, ஹாஃப் சம்பளம் சில பேர் வீட்டுல, இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல அருமையான ஒரு சிஸ்டத்தை நாங்க வீட்டுல இருந்தே செய்யக்கூடிய ஒரு அருமையான பிசினஸ் தான் இது. வீட்டுல இருந்தே நீங்க செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்தது வந்து இன்னைக்கு நிறைய புதிய நபர்கள் வந்திருப்பீங்க. அந்த புதிய நபர்கள்ட்ட சொல்ற நான் அட்வைஸ் சொன்னா, தீர்மானத்தை நீங்க எடுங்க, நீங்க முடிவெடுங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க முதல்ல பாத்திருப்பீங்க, நிறைய வந்து உங்களுக்கு விஷயங்கள் விளங்கி இருக்காது முதல் தடவைன்னு படினால. இதை பத்தி நீங்க அவுட்ல உள்ளவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு டைரஸை பத்தி தெரியாது. ஒரு டாக்டரா இருந்தாலும் கூட, ஒரு இன்ஜினியர் அதாவது டாக்டரா இருந்தாலும், அவர் படிச்சிருந்தாலும் கூட, ஒரு வீடு கட்டணும்னு சொன்னா அவர் இன்ஜினியர்கிட்ட தான் போகணும். ஒரு இன்ஜினியரா இருந்தாலும், அவர் படிச்சிருந்தாலும் கூட, அவருக்கு மருந்து எடுக்கணும் சோம்பில்னு சொன்னா டாக்டர் தான் போடும். அதே மாதிரி தான் இந்த பிசினஸ்ல யார் இணைஞ்சிருக்கிறாங்களோ, யார் 2வது ரிங் பாஸ் பண்ணி இன்ட்ரோ பண்ணிருக்காங்களோ, அவங்கள்ட்ட கேளுங்க. உங்களை யார் அழைச்சாங்களோ அந்த அழைத்த நபரிடம் நீங்க இந்த பிசினஸ் பத்தி கேளுங்க. வெளியில் உள்ளவர்கள்ட்ட கேட்காதீங்க. கேட்டேன்னு சொன்னா அவங்க உங்களை டேமேஜ் பண்ணி போடுவாங்க. ஏன்னா ட்ரீம் பிளஸ் தான் கூடுதலா இந்த நம்மளை சுத்தி உள்ள சமூகத்துல இருக்கிறாங்க. அதனால தீர்மானத்தை நீங்க எடுங்க. அருமையான ஒரு கம்பெனி நம்புங்க, கம்பெனியை நம்புங்க, உங்களை நீங்க நம்புங்க. அருமையான ஒரு வாய்ப்பு, இந்த சந்தர்ப்பத்தை நீங்க தவற விடாதீங்க. இந்த ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்ல ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஒரு பிசினஸ் வந்து இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிசினஸ் கிடைக்காது. ஒரு ஆலமரம் எவ்வளவு பெரிய ஒரு ஆலமரம், எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருக்குது. ஆனா அதோட விதை பாருங்க, எவ்வளவு சின்ன ஒரு விதை. இந்த சின்ன விதையில எவ்வளவு பெரிய ஆலமரமானு சொல்லி நீங்க யோசிச்சிருப்பீங்க. அதே மாதிரிதான் இந்த டைரஸ் பிசினஸும், இந்த சின்ன அமௌண்ட்ல இவ்வளவு பெரிய இன்கம் எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்க முடிவெடுங்க, முடிவெடுத்து நீங்க உள்ளுக்குள்ள வாங்க, வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாசன் ப்ரோ, தேங்க்யூ வெரி மச். ஓகே ஓகே.